நேரத்திலே நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு காலையில் ஒரு ஆடை மாலையில் ஒரு ஆடை அணிந்த அந்த நபித்தோழர், அந்த குற்றுயிரும் கொலை உயிருமாக சஹீதாக கிடந்த அந்த காட்சியை பார்த்து சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் அடக்க அன்றைக்கு கபன் துணி கூட இல்லாமல் இருந்தது. சிறிய ஒரு துண்டு வைத்திருந்தார் முஸ்அப், அதை கொண்டு தலையை போர்த்தினால் கால் தெரியும், காலை போர்த்தினால் தலை தெரியும். அப்படிப்பட்ட சிறிய ஒரு துண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையிலிருந்து அதை போர்த்தி நீதமுள்ள இடத்தை புற்பூண்டுகளை கொண்டு அடக்கம் செய்தார் என்று ஹதீஸுகளை பார்க்கிறோம். அன்பார்ந்த சோர்களே, முஸ்அபுக்கு அருகில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று ஓதிய ஒரு திருக்குரான் வசனம் உண்டு. 33வது அத்தியாயத்தின் 23வது வசனம். அந்த திருக்குரான் வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற அந்த ஆயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள், மினல் முஃமினீன ரிஜாலுன் சதக்கு மா ஆஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்ஹும் மன் கல்லா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்தலிர். அல்லாஹ்விடத்திலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய மக்களும் உண்டு, நிறைவேற்ற காத்திருக்கிற மக்களும் உண்டு. என்ன வாக்குறுதி? யா அல்லாஹ், இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநிறுத்த நாங்கள் பாடுபடுவோம் என்ற வாக்குறுதி. அதற்காக வேண்டி எதையும் நாங்கள் இழக்க தயார் என்று கொடுத்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை நிலைநிறுத்திய மக்களும் உண்டு, அந்த வாக்குறுதியை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிற மக்களும் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அவர்தான் இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரும் ஒரு இளைஞர் அன்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ்வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரசினுடைய நிழலை இப்படிப்பட்ட இஸ்ராத்திற்காக வேண்டி தியாகம் செய்த இந்த உத்தம சீலர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்க நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இளைஞர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த அரசினுடைய நிழலை அடைவதற்காக வேண்டி முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டிய உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். வணக்க வழிபாட்டால், நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற அழைப்பு பணியினால், நன்னடத்தையினால், அல்லாஹ்வுக்காக வேண்டிய முழுக்க முழுக்க உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பதன் மூலம் நிச்சயமாக அந்த அரசினுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக நீங்களும் மாற முடியும். அன்பா அந்த சோர்களே, அந்த வாசல் இன்னும் திறந்துதான் இருக்கிறது, மூடவே இல்லை. அதற்குரிய தகுதியுடையவர்கள் அனைவரும் அந்த மறுமை நாளில் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிலையிலே இருப்பார்கள். ஒவ்வொரு ஜுமாவுடைய நாளும் வந்தால் நாம் ஒரு இளைஞரை நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம். யார் அந்த இளைஞர்? கஃபாப் ரலியல்லாஹு அவர்கள், கௌஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள். அவர் ஜுமாவுடைய நாளில் பாங்கோசையை கேட்டால், அல்லாஹும ரப்பா ஹதிஹி தாவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதனில் வசீலத்த வல் ஃபலீலத்த வபாசு மக்காமன் மஹமூதான் இல்லது என்கிற அந்த துவாவை ஓதிவிட்டு, யா அல்லாஹ், அஸ்அத் அவர்களுக்கு நீ அருள் செய்யா அல்லாஹ், அஸ்அத் அவர்களுக்கு நீ அருள் செய்யா அல்லாஹ் என்று ஒவ்வொரு ஜுமாவிலும் அந்த கௌஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் பிரார்த்தனை செய்வாராம். ஒரு நாள் அவர் வயது முதிர்ந்த காலத்தில் அவருடைய மகன் கேட்டாராம், தந்தையே, ஒவ்வொரு ஜுமாவுடைய பாங்குக்கு பிறகும் இந்த அஸ்அதுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறீரே, யார் அந்த அஸ்அத்? உடனே கௌஃப் இப்னு மாலிக் அவர்கள் சொன்னார், அவர் ஒரு இளைஞர், யாருமில்லாத நேரத்தில் ரகசியமாக 5 பேரோடு வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த மினாவிலே வந்து ஏற்று, மீண்டும் ஒரு 70 நபர்களோடு வந்து இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவர் அந்த மதீனாவிலே மிகப்பெரிய மார்க்கத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தாரே, அவர்தான் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் முதலில் ஜுமா நடத்தியவர். மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜுமா நடத்த வாய்ப்பே இல்லை. மதீனா சென்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஜுமா நடத்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஜுமா நடத்துவதற்கு முன்னதாகவே மதீனாவில் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜுமா நடத்தி மக்களுக்கு உபதேசம் செய்கிற அளவுக்கு ஒரு இளைஞர், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்முடைய ஞாபகத்தில் வந்து போகிற ஒரு இளைஞர் உண்டு என்றால் அவர்தான் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆகவே அன்பார்ந்த சோர்களே, இஸ்லாமிய வளர்ச்சியின் முன்னோடியிலே நீங்கள் பாருங்கள், இஸ்லாமிய வளர்ச்சிக்கு முன்னுரை எழுதியவர்கள் எல்லாம் வெறும் இளைய இளைஞர்களாகவே, இளைய தலைமுறையினர்களாகவே இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நிழலே இல்லாத அந்த நாளில், அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் கொடுப்பானே அரசினுடைய நிழலை அந்த 7 சாராருக்கு, அதில் ஒன்று நீதி செலுத்தக்கூடிய தலைவர், இரண்டாவது அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்த இளைஞர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இளைய தலைமுறையை சார்ந்த நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள வேண்டும். அதற்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைப்பதற்குண்டான சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. வாஆகிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.